ஓம் தத்பருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயான். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, அதாவது கடந்த நிகழ்ச்சியில் ஒரு ஜாதகத்தில் லக்னம் அப்படிங்கிறது எந்தளவுக்கு முக்கியம் அப்படிங்கிற விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதற்கடுத்து இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பற்றி, அந்த வாக்குஸ்தானங்களில் எந்தெந்த மாதிரியான கிரகங்கள் இருந்தது அப்படின்னா எந்த மாதிரியான பலாபலன்கள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து விரிவாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூன்றாம் இடம். ஒருவருடைய ஜாதகத்தில் மூன்றாம் இடம் லக்னத்திலிருந்து எண்ணி வரும் பொழுது மூன்றாம் இடம் வருது இல்லையா, அந்த மூன்றாம் இடத்துல எந்த மாதிரியான கிரகங்கள் இருந்தது அப்படின்னா எந்த மாதிரியான பலாபலன்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிருக்கிறோம். அதற்கு முன்னாடி பொதுவாகவே உங்களுடைய ஜாதகத்தில் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய முன்னேற்ற ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இளைய சகோதர ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிற அந்த மூன்றாம் இடத்துல பொதுவாகவே சுப கிரகம் இல்லாமல் பாப கிரகங்கள் இருந்தது அப்படின்னா அது மிக மிக மேன்மையை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இருக்குங்கிறத சாஸ்திர ரீதியாக நமக்கு சொல்லப்பட்டுள்ள ஆழமான கருத்து. திரும்பவும் சொல்கிறேன், ஒருவருடைய ஜாதகத்தில் மூன்றாம் இடத்துல சுப கிரகங்கள் அல்லாமல் பாப கிரகங்கள் மட்டும் இருந்தது அப்படின்னா அது நல்லது. ஒருவருக்கு தைரியம் வருது அப்படிங்கிறத விட அந்த தைரியம் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பின் விளைவுகளை பற்றி யோசிக்கக்கூடிய விவேகமான வேகத்தோடு ஒரு தைரியம் வரக்கூடிய பாக்கியம் இந்த மூன்றாம் இடத்துல பாப கிரகம் இருந்ததுன்னா நல்லது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. எதிர்ப்பே இல்லாத வாழ்க்கை இருந்துகிட்டு இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் எதிர்ப்பு இருந்தால் கூட அந்த எதிர்ப்புகளை தவிடுபொடியாக்கக்கூடிய அல்லது அந்த எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய வாழுகிற வாழ்க்கையில் வந்து வல்லமை அப்படிங்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தை பொறுத்து இருந்துகிட்டு இருக்கோம். அதுவும் பாப கிரகமாக இருந்ததுன்னா நல்லதாக இருந்துகிட்டு இருக்கோம். பொதுவாகவே மூன்றாம் இடத்துல பாப கிரகம் இருந்தது அப்படின்னா ஒரு மனுஷாளுக்கு தைரியம் கிடைக்கக்கூடியது. இந்த உலகத்தில் எந்த மாதிரியான ஒரு தீய சக்திகள் இருந்தால் கூட அந்த தீய சக்திகளை துரத்தி அடிக்கக்கூடிய பாக்கியம் இருக்கக்கூடியது. எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தகுதியை கொடுக்கறது, அந்த தெளிவான முடிவுகளை வந்து உறுதியாக செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கறது. பல்வேறு விதமான சிக்கல்களை சந்தித்தால் கூட அதற்கப்புறம் பல்வேறு விதமான பாக்கியங்களை பண தன செல்வங்களை சம்பாதிக்கக்கூடிய பாக்கியங்களும் இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை பொறுத்து இருந்துட்டு இருக்குது. அதனால் பொதுவாகவே சுப கிரகம் இருந்தால் நல்லது அப்படிங்கிற பொதுவான கருத்தை விட பாப கிரகம் மூன்றாம் இடத்துல இருந்தது அப்படின்னா பொதுவாகவே ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த 3, 6, 11 ஸ்தானங்களில் பாப கிரகம் இருக்கிறது நல்லதுங்கிற விஷயத்தை, அது பாப கிரகமாகவே இருந்தாலும் சரி சுப கிரகத்தைப் போல பல மடங்கு சுப பலன்களை வழங்கக்கூடிய பாக்கியம் இந்த மூன்றாம் இடத்துல பாப கிரகம் இருக்கும் பொழுது இருக்குது, அதாவது 3, 6, 11 இடங்களுக்கு இருக்குதுங்கிறத சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. அப்படி மூன்றாம் இடத்துல இந்த மாதிரியான நல்ல ஸ்தானங்கள் நல்ல அமைப்பு இருந்தது அப்படின்னா நம்ம நல்லது நினைக்கிறோம் இல்லையா. எனக்கு மூன்றாம் இடத்துல கிரகம் இல்லை சார், எனக்கு வந்து மூன்றாம் இடத்துல வந்து எனக்கு வந்து ஏதாவது கிரகம் நீச்சம் பெற்றிருக்குது, அல்லது மூன்றாம் இடத்துல வந்து எனக்கு வந்து அதிகாரம் கிடைக்கக்கூடிய அல்லது மூன்றாம் இடம் எனக்கு பாதிப்பு கிடைக்கக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்குது, இப்படி இருக்கும் பொழுது அதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே மூன்றாம் இடத்துல உங்களுக்கு கிரகங்கள் நீச்சம் பெற்றோ அல்லது பாதிக்கப்பட்டோ அது வேறு வகையில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்தான பலம் இழந்தோ இருந்தது அப்படின்னா நீங்கள் பொதுவாகவே வழிபாடு அப்படிங்கிறத வந்து முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது. ஜாதக ரீதியாக உங்களுடைய ஜாதகத்தில் மூன்றாம் இடத்துல வந்து மூன்றாம் இடம் வந்து வலிவில்லாமல் இருந்தது அப்படின்னா அந்த மூன்றாம் இடத்துக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த மூன்று வேல் திரி அதாவது வேல் கொண்ட முருகப்பெருமானை, முருகா என்ற சொல்லுக்கு அழகு அப்படிங்கிற பெயர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அழகு அப்படிங்கிற பெயருக்கு முருகா அப்படிங்கிற பெயர் தான் பொருத்தமான பெயராக நமக்கு சாஸ்திர ரீதியாக ஆன்மீக ரீதியாக அடிப்படை ரீதியாக சொல்லப்பட்டுள்ள கருத்தாகவும் உண்மையாகவும் இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில் அந்த முருகப்பெருமானை நீங்கள் வந்து வழிபாடு வச்சுக்கணும். எந்த ஒரு ஜாதகத்தில் மூன்றாம் இடம் வந்து வலுவிழந்து இருக்குதோ அந்த ஜாதகர் முருகப்பெருமானுடைய வழிபாடு செவ்வாய்க்கிழமை நாளில் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு செவ்வாய் அல்லாமல் வியாழக்கிழமை நாட்கள்லையும் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். செவ்வாய் வியாழன் அல்லாது ஒரு முறை திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அதாவது திருச்செந்தூர் திருத்தலத்திற்கு செவ்வாய் அல்லது வியாழக்கிழமை நாளில் சென்று தரிசனம் வச்சுக்கிறது அந்த கோயிலில் வந்து வழிபாடு வச்சுக்கிறது மிகப்பெரிய உன்னதமாக அமைஞ்சிட்டு இருக்கும் இந்த மூன்றாம் இடத்தை பொறுத்தளவுக்கு. ஒருவருடைய ஜாதகத்தில் நான்காம் இடத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எண்ணி வரும் பொழுது நான்காம் இடம் இருக்குது இல்லையா, அந்த நான்காம் இடம் வந்து சாஸ்திர ரீதியாக சுகஸ்தானமாகவும் மாதுர் ஸ்தானமாகவும் வாகன ஸ்தானமாகவும் சாஸ்திர ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நான்காம் இடம் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எண்ணி வரும் பொழுது நான்காம் இடம் என்று சொல்லப்படுகிற இந்த சுகஸ்தானம்
வாகனஸ்தானம் மாதுஸ்தானமாக கருதப்படுகிற இந்த நான்காம் இடத்துல வந்து உங்களுக்கு வலிமையாக இருந்தது அப்படின்னா எந்த மாதிரியான பலாபலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறது. நான்காம் இடம் அப்படிங்கிறது நான்காம் இடமாகவும் வருது, அது கேந்திர ஸ்தானமாகவும் வருதுங்கிற விஷயத்தை வந்து நம்ம மறந்துட வேண்டாம். அந்த கேந்திர ஸ்தானத்தில் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த கேந்திர ஸ்தானத்தில், மாதுர் ஸ்தானத்தில், வாகனஸ்தானத்தில், அந்த சுகஸ்தானத்தில், ஒருவருக்கு வாகனம் வேணும்னு வைங்களே, வாகனம் அமையும்னு வைங்களே, நிறைய பேர் வாகனம் வாங்கலான்னு ஆசைப்படுவோம், ஆனால் வந்து சில பேருக்கு வாகனம் வாங்க முடியாத ஒரு தடைகள் இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனங்களை வாங்கக்கூடியது, அனுபவிக்கக்கூடியது, அந்த வாகனம் கூட ஆடம்பரமான வாகனமாக அமையக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாங்கினால் கூட அந்த கடனை அடைக்க முடியாமல் தேவையில்லாத அவமானம் ஏற்படக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும். அதுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் நான்காம் இடத்தை பார்க்கும்பொழுது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதாவது தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, ஒருவருடைய ஜாதகத்தை நாலாம் இடத்தை பார்க்கும் பொழுது அவருடைய தாயாருக்கு எந்த மாதிரியான ஆயுள், எந்த மாதிரியான தீர்க்கம், எந்த மாதிரியான தைரியம், எந்த மாதிரியான மருத்துவ செலவு, எந்த மாதிரியான உத்தியோகம், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய பாக்கியம் ஒருவருடைய ஜாதகத்தில் நான்காம் இடத்தை பார்க்கும் பொழுது கிடைக்கும். அதே மாதிரி ஒருவருடைய ஜாதகத்தில் நான்காம் இடத்தை பார்க்கும் பொழுது, அதாவது மாதுர்ஸ்தானம், வாகனஸ்தானம், சுகஸ்தானம்னு சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி வாகனம் அமைஞ்சாலும், வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், சொந்த வீடு வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியம் அதிகமாகவே இருந்தாலும், ஆடம்பரமான சொத்து சேர்க்கைகள் இருந்தால் கூட அதையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் வேணும் இல்லையா, அந்த பாக்கியம், அந்த பாக்கியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அந்த பாக்கியம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு, அந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறத உங்களுடைய நான்காம் இடத்துல, அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் நான்காம் இடத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆசாசியாக வந்து வீடு கட்டுவோம், ஆசாசியாக கடன் வாங்கி ஆடம்பரமான வீடு கட்டுவோம், ஆனால் இந்த வீட்டுக்கு குடி போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடனை கட்ட முடியாமல் இந்த வீட்டுக்கு கடன் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு கவலைப்படக்கூடிய சூழல் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும். கடன் வாங்கி வீடு கட்டினதுக்கப்புறம் நம்ம கடனே வாங்காமல் வீடே கட்டாமல் இருந்தால் கூட மாதம் மாதம் வாடகை கொடுத்துடலாமே அப்படிங்கிற எண்ணம் வரும். இந்த மாதிரியான வீடு கட்டக்கூடிய பாக்கியங்களுக்கும், இந்த மாதிரி கட்டின வீட்டுக்கு கடன் கட்ட முடியாமல் நீங்கள் கவலைப்படுகிற அமைப்புகளுக்கெல்லாம் இந்த நான்காம் இடங்கிறது வந்து, அதாவது நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை வச்சு நிச்சயமாகவே தெரிஞ்சுக்க முடியும். வீடு வாங்கணும் அப்படிங்கிறத விட வாடகை வீடு குடியிருக்கக்கூடிய சூழல் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும். அந்த வாடகை வீட்டில் வாடகை கொடுக்க முடியாத ஒரு சூழலும் இருந்துகிட்டு இருக்கும். வாடகை வீட்டு இருந்தால் கூட அங்கே நிம்மதியாக இருக்க முடியாத சூழல், தேவையில்லாத அக்கம் பக்கத்தில் வந்து பிரச்சனைகள், தேவையில்லாத வம்பு வழக்கு வரக்கூடிய சூழல் இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். இதுக்கு எல்லாமே காரணம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான்காம் இடத்துல வந்து பார்த்து, நான்காம் இடத்துல எந்தெந்த மாதிரியான கிரகங்கள் இருந்துகிட்டு இருக்கதோ, அல்லது நான்காம் இடத்துக்கு எந்த கிரகம் அதிபதியாக வந்துட்டு இருக்கிறாரோ, அந்த அதிபதி அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து அதற்கு தகுந்த பரிகாரங்கள் பண்ணலாம். அந்த பரிகாரம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பொதுவாகவே சுருக்கமான பரிகாரம் அப்படிங்கிறது, நான்காம் இடம் ஒருவருக்கு பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக, அதாவது துர்க்கை அம்மன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், துர்க்கை அம்மன் வழிபாடு, காளியம்மன் வழிபாடு, இந்த மாதிரியான வழிபாடுகளை வந்து வெள்ளிக்கிழமை நாளில் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அல்லது ராகு காலத்தில் ஒருவருடைய ஜாதகத்தில் நான்காம் இடம் அதிகமாக பாதிக்கப்பட்டது அப்படின்னா நான்காம் இடத்தால் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதிகபட்சமாக துர்க்கை வழிபாடு, ராகுகால வழிபாடு, அதே மாதிரி காளியம்மன் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அற்புதமான இந்த விஷயங்களை வந்து நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து உங்களுடைய வாழ்க்கையில் தடைகளை மீறி நல்லதொரு விடைகள் கிடைக்கணுங்கிற ஒரு அமைப்போடு இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும், ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே.ராம்.